டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஜிடிஆர்பி அது சம்மந்தமான ஒரு முக்கியமான நியூஸ் தான். என்னென்னா, தற்காலிக பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13,331 போஸ்டிங் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அதற்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான நாள் எப்போ அப்படின்னா, 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி, அதாவது நாளையிலேருந்து அப்ளை பண்ணலாம், 6ஆம் தேதி வரையும் அப்ளை பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்ன அப்படின்னா, நிறைய போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த தற்காலிக பணியிடங்களை நிரப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி, ஸோ அது வந்து கோர்ட்லேயும் கேஸாகவும் போட்டுச்சு. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிஎட் படித்தவங்க ப்ளஸ் இந்த ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்து இவங்களெல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் இருந்தே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பள்ளிக்கல்வித்துறையும் இந்த தகுதிகள் இருக்கிறவங்கள எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் அஃபிஷியலாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அது வந்து போராட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள யாரையும் ஃபில்லப் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி வச்சுருக்கிற எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எக்ஸாம்ஸ் எழுதி முன்னாடியே பாஸ் பண்ணி வச்சுருக்கிறவங்க எல்லோரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ முடியும், என்ன நடக்கப் போகுது அப்படின்றது தெரியல. ஸோ கன்ஃபார்ம் நாளைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அஃபிஷியலாக அவங்க சொல்லியிருக்காங்க. பட் நாளை அப்ளை பண்ணிவிட்டு அதோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல, எப்போ முடியும் தெரியல. ஸோ பிஜிடிஆர்பியோட ரிசல்ட் அப்படிங்கிறது சீக்கிரம் கூடிய விரைவிலேயே வந்துருச்சுன்னா அவங்களவே அதில் உள்ள இல்லை எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரியும் கோர்ட்டில் இருந்து ஒரு சின்ன ஒரு நியூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் அவங்கள எடுக்கிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதையும் டிஆர்பிக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் மேபி பிஜிடிஆர்பியோட ரிசல்ட் வந்து அந்த கேண்டிடேட்ஸவே உள்ளே போடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஏன்னா அவங்களுமே சொல்லியிருக்காங்க, கூடிய விரைவிலேயே இவங்களை தான் ஃபுல்லப் பண்ணணும், அதாவது எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள தான் ஃபுல்லப் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி நாட்கள் போக போக என்ன மாதிரி அப்டேட் வருது அப்படின்றது தெரியலை. ஸோ கூடிய விரைவிலேயே அது சம்மந்தமாக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்மளும் வீடியோவாக போடுவோம். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க, எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.